ஹாய், இன்றைக்கி நம்ம டோபிக் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சர்வாதிகார மோடி அரசு நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தை மோடி அரசாங்கம் திறக்க இருக்குது. அதாவது கோழை சாவர்க்கருடைய பிறந்த நாளாக அன்னைக்கு இந்த மோடி நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தை திறக்க இருக்கிறார். முதல்ல நாடாளுமன்றத்துக்கு கட்டிடமே தேவையில்லாத ஆணி தான். அப்படி இருக்கும்போது எந்த வேலையை யார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னா, நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஜனாதிபதி தான், அவங்க தான் செய்யணும். அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க திரௌபதி முர்மு பார்த்திங்கன்னா பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த மோடி கூட்டாளிகள்லாம் எப்படி, இவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எப்படி இருக்கும், இவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சனாதனத்தை வந்து தூக்கி பிடிக்கிறவங்க. அதாவது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படின்ற மாதிரியான கோட்பாடுகளோடையே வாழறவங்க இந்த மாதிரி கும்பல். இந்த RSS அஜெண்டாவே அதுதான். அதாவது மனிதனுக்கு மனிதன் வந்து ரொம்ப வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவங்க. இப்படி பார்த்திங்கன்னா இப்போ நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கிறது, முதல்ல வந்து இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து அடிக்கல் நாட்டும் போதே ராம்நாத் கோவிந்த் இருந்தார். முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக இருந்தப்போ அவரு கூட அழைப்பு கொடுக்கல, அவரே கூப்பிடவே இல்லை. அதுவே அவருக்கு வந்து ஒரு அவமானகரமான ஒரு செயல்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்களில் பார்த்துருப்பீங்க. மோடியை பார்த்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவர் வெளியில் வரும்போது கூட அவர் ஒரு விழா மாதிரி எடுப்பாங்க. அப்போ வந்து மோடியை பார்த்து அவர் வணக்கம் சொல்லுவார். ஆனால் மோடிக்கு திரும்பிட்டு கண்டுக்காமல் திரும்பிப்பார். இது வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படிப்பட்ட செயல், இழி செயல் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி திரௌபதி முர்மு இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்களையுமே வந்து இப்போ எந்த விஷயத்துலையுமே முன்னெடுக்கிறதுல சில விஷயங்கள் இவங்க தான் செய்யணும் அப்படின்னா அவங்க தான் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் அப்படின்றது இரு அவைகளை கொண்டது, ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அவைகளை கொண்டது. இந்த இரண்டு அவைகளுக்கும் தலைமை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனாதிபதி தான். அவங்க தான் வந்து முதல் குடிமகனுக்கு இருக்கிற உரிமை தான் இது. இந்த நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த கோப்புகளில் சைன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லையா இந்த சட்டங்கள் புதிதாக இயற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கணுனாலும் சரி, அது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வெளியில் வராது. இதுதான் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி தான் நடக்கணும். இந்த வேலையை இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜனாதிபதிக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முப்படை தளபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களையும் தாண்டி ஒரு சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் இந்த பதவியை கூட வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மோடி அரசாங்கம் தயங்குறதுன்றதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வார் மெமோரியல் ஹால் திறந்தப்பவும் கூட சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான அழைப்பும் இல்லாத மோடியே முன்னின்று நான் தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வைக்கிறார். இதில் வந்து இவங்க என்னத்தை சொல்ல வராங்கன்னா, நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்களா, இல்லை RSS அஜெண்டாவை வந்து செயல்படுத்துறதுக்காக துடிக்கிறாங்களா, ஒன்றுமே புரியல. நாடாளுமன்றத்துக்கு இன்னொரு கட்டணன்றது உண்மையிலேயே தேவையில்லாத ஆணி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய அந்த அமைப்பை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். இது எல்லாமே பின்னாடி வந்து ஒரு செயல் திட்டம். அதாவது இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த RSS அஜெண்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்துத்துவாவுடைய கொள்கையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ப செயல்படுறது தான் இந்த மோடி அரசாங்கம். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாட்டின் முதல் குடிமகனை வந்து அவமானப்படுத்துறத எந்த விதத்துலேயுமே யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிராக 19 எதிர்கட்சிகள் வந்து பொறுக்கொடி தூக்குறாங்க. இது தவறு, இது இந்த திறப்பு விழாக்கு அவங்களுக்கு வந்து அழைப்பே கொடுக்கலன்றது, அதை விட இந்த ஜனநாயக நாட்டில் அவமானம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியுது. எந்த எதிர்கட்சியிலையுமே வராமல் இந்த விழாவில் யாருக்காகவா டீ ஆத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இவர்களுடைய இந்த சர்வாதிகார சனாதன போக்குன்றது நிச்சயமாக இந்திய மக்கள் அனைவருக்குமே ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை தான் கொண்டுட்டு வரும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது.
இவங்கள பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக மட்டுமே சும்மா அவங்களுக்கு நான் ஒரு பதவி கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராம்நாத் கோவிந்தா இருக்கட்டும், இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு அவங்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் இருந்தார் நல்ல காலம், அவர் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இவங்க கூப்பிட்டும் கூட என்னால் வர முடியாது, எனக்கு இதுவே போதும், திருப்தியாக இருக்குது, நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் வந்து மரியாதையை காப்பாற்றிட்டு கிளம்பிட்டார். ராம்நாத் கோவிந்தெல்லாம் இவங்க வந்து ரொம்பவே வந்து சில நிகழ்ச்சிகளில் வந்து அவமானப்படுத்துகிற விதமாகலாம் நடந்திருக்காங்க. ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் ஒரு சிவப்பு கம்பளத்தில் நடந்து வராங்கன்னா கூட முதல் குடிமகன் அவங்க தான் முதல்ல வரணும், அவங்களுக்கு பின்னாடி துணை குடியரசுத் தலைவர் வரணும், அதுக்கு பின்னாடி தான் மோடின்ற இந்த பிரதமர் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பின்னாடி வருவாங்க, இவர் மட்டும் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துட்டு இருப்பார். அப்போ எதை இவர் சொல்ல வராரு, இந்த சர்வாதிகார போக்கு கொண்டவர் எதை சொல்ல வராரு அப்படின்னா, நான் தான் எல்லாத்துலேயும், நான் தான் என்ன தான் பார்க்கணும், நான் தான் என்று தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்க பார்க்குறாரு. ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு சொல்கிறத, மக்கள் வந்து புரியாத இல்லை, மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, எல்லாருக்குமே தெரியுது. அப்படின் போது பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்தெல்லாம் ரொம்பவே சில நிகழ்ச்சிகளை அவமானப்படுத்தியிருப்பார். அவர் பின்னாடி ஒரு சூலாயுதத்தை கொடுத்து இவர் மோடி ராஜா மாதிரி உட்காந்துட்டுருப்பார், பின்னாடி அவர் வந்து சாமர விசிற பெண் மாதிரி அவர் அந்த சூலாயுதத்தை வச்சு நிற்கிற கொடுமையான அந்த காட்சிகள் வந்து நிச்சயமாக வந்து மன்னிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ திரௌபதி முர்மு அவங்கள வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு அழைப்பு கூட விடாத இவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக இது பொதுமக்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இந்த சர்வாதிகாரிகளுக்கான கடைசி முடிவு எப்படி இருக்குன்றது நம்ம நிறைய சர்வாதிகாரிகளோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையில் அவங்க போயிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். நிச்சயமாக வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி நிச்சயம் வினையை இவங்க அறுப்பாங்க, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.